தலைவி அம்மா சொன்னது போல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நூறு ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை மெய்ப்பிக்கவும் அம்மா வழியில் கட்சியை வழிநடத்தவும் நடத்தவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆர் கை காட்டிய உங்களில் ஒருவரான கே சி பழனிசாமி நடத்தும் ஜூம் மீட்டிங் அக்டோபர் பதினொன்று மற்றும் பதினான்காம் தேதி நடக்கவிருக்கிறது அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேச விரும்பினால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எண்ணிற்கு அழைக்கவும் அதிமுகவின் எதிர்காலத்தை கொடிப்பிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான் அழைக்கிறார் கே சி பழனிசாமி முன்னாள் எம்பி முஸ்லீம்கள் ஓட்டெல்லாம் முஸ்லீம்களுக்கு தான் முஸ்லீம் வேட்பாளருக்கே போடுங்கன்னு ஒரு சமூகத்தில் பிளவுகளை உண்டாக்குறாரு இஸ்மாயில் எப்படி ஆர்ப்பாட்டம் நடத்திய ஒரு மணி நேரத்திலேயே கலைஞர் கருணாநிதி அதற்கான உத்தரவில் கையெழுத்திட்டார் சரி என்னுடைய நோக்கமே நானும் எனது கட்சியோ வளர வேண்டும் என்பது அல்ல என்னுடைய சமுதாயம் நலம் பெற வேண்டும் வளம் பெற வேண்டும் அதை நீங்கள் வளர்ந்தால் தான் உங்கள் சமுதாயம் வளரும் நீங்கள் எந்த விதமான அதிகாரத்தையும் பகிராமல் அதிகாரத்தையும் எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் சமுதாயம் மட்டும் எப்படி நீங்கள் நம்ப முடியும் திமுகவோ அண்ணா திமுகவோ காங்கிரஸோ பிஜேபியோ எந்த அரசும் இந்தியாவிலேயே முஸ்லீம்களே இரண்டாந்திர குடிமக்களாகத்தான் இந்துவரை நடத்துகிறார்கள்

நான் மதவாதி என்றால நீங்க மதவாதி சுயநலவாதி சந்தர்ப்பவாதி இது மூணுமே உங்களுடைய பேர் திமுக ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் அதிமுக இஸ்லாமிய வேட்பாளர் பாஜக இஸ்லாமிய வேட்பாளர் மூணு பேரும் இஸ்லாமியரும் நிற்பாங்களா கட்சிக்காக நிற்பாங்களா மூணு பேரும் இஸ்லாமியர் நிற்கும் போது யாராவது ஒருத்தர் முஸ்லீம் வந்துருவாங்க இங்க ஜெயிச்சிருவாங்க அதாவது திமுக கட்சியில் இஸ்லாமியர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடையாது திமுக ஆட்சியில் இஸ்லாம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல நீங்க வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருவீங்க நீங்க இன்னைக்கு தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு வாங்கியிருக்காங்க சரியா அவங்களுக்கு இடவதி கொடுத்தாங்க அந்த இடவதிக்கிட்டே தான் சொல்லி இடவதிக்கை பெற்று கொடுத்தாங்க முஸ்லிம் மக்கள் எல்லாம் எவ்வளோ வருவாங்க ஓட்டு போடுன்னு நீங்களும் வழிகாட்டுறீங்க அப்ப மக்களை ஏமாத்துறீங்க கிடையாது எல்லாமே திருடர்கள் நானும் திருடன்னு சொல்றது எப்படி அபத்தமான வாதம் இல்ல இல்லை அப்படிதான் இஸ்மாயில் வாதடே தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு முஸ்லீம் உரிமைகள் பாதுகாப்புக் கழகம் அதனுடைய தலைவர் முறையக்குரிய திரு இடிமுரசு இஸ்மாயில் வந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேருங்கனல் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குது சார் நீ நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இடிமுழக்கம் இஸ்மாயில் இடிமுரசு இஸ்மாயில் இல்லையா இடிமுரசு இஸ்மாயில் வந்து ஒரு கட்சி நடத்துகிறார் முஸ்லீம்கள் பாதுகாப்பு கழகம் வச்சுருக்கிறாரு எத்தனை வருஷமாக கட்சி இருக்குது இல்லை முகநூலில் மட்டும்தான் அந்த கட்சி இருக்குதா எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க கட்சியில் முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு என்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மார்ச் பதினோராம் தேதி திருச்சியிலே நிலையம் அருகே உள்ள ரோஷன் மகாலிலே நானூறு பேரை திரட்டி இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு முன்பு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தேன் அங்கே எனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று நோக்கில் நான் பழனி பாபாவோடு ஜிகாத் கமிட்டியில் இணைந்தேன் பழனி பாபா அவர்கள் ஜனநாயக ரீதியிலே கட்சியை உருவாக்க நடத்த விரும்பவில்லை அதற்கு செவிசாய்க்கவில்லை என்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஜிகாத் கமிட்டியை பிரித்து முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு என்ற அரசியல் கட்சியை தொடங்கினேன் முஸ்லீம்களுக்கு தமிழகத்திலே கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீடு வேண்டும் என்று முதன் முதலாக தமிழகத்திலே இடஒதுக்கீட்டிற்காக குரல் கொடுத்தவன் நான் அதேபோல் அன்றைய தினம் முத்துப்பேட்டை கலவரத்திலே பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு தமிழக அரசு ஒரு லட்ச ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று அன்றைக்கு குரல் கொடுத்தேன் அந்த அடிப்படையிலே தொடர்ந்து நாங்கள் பல்வேறு நேரங்களிலே பல்வேறு ஊர்களிலே சின்ன சின்ன அளவிலே போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இடஒதுக்கான கோரிக்கைகளை நடத்தினோம் போராட்டம் நடத்தினோம் அந்த அடிப்படையில் என்னுடைய கோரிக்கை மற்றவர்களால் கூர்ந்து கவனிக்கப்பட்டு இன்றைக்கு தமுமுக என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய இயக்கத்தைச் சார்ந்த பிஜே ஜவாஹீருல்லா போன்றவர்களாம் என்னை அழைத்து பேசினார்கள் அந்த நான் கட்சி தொடங்கிய சில மாதங்களில் புதிய அமைப்பை நாங்கள் சேர்ந்து தொடங்கலாம் என்று சொல்லி பதினோரு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதில் நானும் ஒருவன் பாக்கர் ஜவாஹிர்ல்லா பிஜே முஹைதீன் உலவி சிதம்பரம் இஸ் இஸ்மாயிலாஜி போன்றவர்களை பதினோரு பேர் தேர்ந்தெடு தேர்வு செய்யப்பட்டு சென்னையிலே நேஷ்னல் ஹார்ட்வேஸ் என்ற மன்னடியில் உள்ள இடத்திலே கூடி பைலா தயாரிக்கும்போது அந்த பைலாவிலே எனக்கும் பாக்கருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் பிஜேபி தலைவரை தேடுதலுடுங்கள் சொல்லி என்று சொல்லிவிட்டு நான் என்னுடைய கட்சி நடத்தியை சொல்லி வந்துவிட்டேன் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறேன் அந்த அதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் என்று சொன்னால் நான் வைத்த இடஒதுக்கீடு கோரிக்கை முஸ்லீம் கட்சிகளாலும் முஸ்லீம்களால் வரவேற்கப்பட்டு இன்றைக்கு திமுக ஆட்சியிலே மூணரை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது நான் தொடர்ந்து அதிமுகவுக்கு ஆதரவு அளித்து வந்தேன் புரட்சிதலை அம்மாவிடம் நான் கோரிக்கை வைத்தேன் அதற்கு முன்பு கருணாநிதி அவர்கள் சொன்னார்கள் கோயில் பூசாரிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்க வழங்கப்படும் என்று அப்போது நான் அறிக்கை வெளியிட்டு திருச்சியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினேன் முஸ்லீம் உலமாக்களுக்கும் பள்ளிவாசல் பேசிமாம்கள் மற்றும் மோதினார்கள் அவர்களுக்கும் தர்காவிலே பணிபுரிகின்ற முஜாவர்களுக்கும் இலவச சைக்கிள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் ஆர்ப்பாட்டம் நடத்திய ஒரு மணி நேரத்திலேயே கலைஞர் கருணாநிதி அதற்கான உத்தரவிலை கையெழுத்திட்டார் ஆனால் மறுநாள் தேர்தல் அறிவித்ததால் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று நினைக்கிறேன் அந்த ஆணை செயல்படுத்தப்படவில்லை மீண்டும் தேர்தல் நடைபெற்று முதல்வராக புரட்சித்தலைவர் அம்மாவால் போது கருணாநிதி முஸ்லீம்களுக்கு இலவச சைக்கிள் வழங்க வேண்டும் சொல்லி ஏமாற்றி விட்டார் எனவே நீங்கள் அந்த சைக்கிளை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து என்னுடைய கோரிக்கையின் அடிப்படையில் பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு முஸ்லீம் உளமாக்களுக்கு இலவச சைக்கிள் அதிமுக ஆட்சியிலே புரட்சித்தலைவர் அம்மாவைகள் வழங்கினார்கள் தொடர்ந்து கழகப்படி ஆற்றி வருகிறோம் இப்போ நீங்கள் உங்கள் கட்சியை பற்றி சொல்லிட்டீங்க அதிகமாக உங்களை பற்றி தான் சொல்லியிருக்கிறீங்க உங்கள் கட்சியில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க நான் கட்சி தொடங்கும் போது யாரைத்தட ஒரு ஒரு லட்சம் பேர் கிட்டத்தட்ட இருந்தாங்க அதுக்கு பின்னாடி இந்த தமுமுக தௌஹீ ஜமாத் போன்ற அமைப்புகள் வந்தபோது அவர்கள் நம்முடைய கட்சி செயல்பாடுகளில் விலகி விட்டார்கள் யார் மேலே தப்பு இல்லை அது தவறு இல்லை தவறு என்பது வேறு அதாவது நீங்களே சொல்கிறீங்க தொண்ணூற்றி நாலு ஆரம்பிச்சிருக்கிறீங்க ஐயா நீங்கள் ஆரம்பித்த போது உங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க அதன் பிறகு இவ்வளவு மாற்றங்கள் அதிமுக வாதரிக்கிறீங்க திமுக வாதரிக்கிறீங்க கூட்டணில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க இப்படி தொடர்ந்து உங்களுடைய எண்ணப்பாடுகளில் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் சொன்ன கோரிக்கையை ஏற்கலை அப்படின்னு சொல்றீங்க அப்புறம் உங்க கூட இருந்தவங்களாம் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிறீங்க இன்னைக்கு நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது எங்களுக்குலாம் அதாவது என்னுடைய நோக்கமே நானும் என்னது கட்சியோ வளர வேண்டும் என்பது அல்ல என்னுடைய சமுதாயம் நலம் பெற வேண்டும் வளம் பெற வேண்டும் அது நீங்கள் தான் உங்க சமுதாயம் வளரும் நீங்கள் எந்த விதமான அதிகாரத்தையும் பகிராமல் அதிகாரத்தையும் எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் சமுதாயம் மட்டும் எப்படி வளரும் நம் நம்ப முடியும் அதாவது அதிகாரம் என்பது தேர்தல் அதிகாரத்திலே தேர்தலிலே சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு படுகின்ற போது அப்போது தான் அந்த அதிகாரத்தை நாம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் அப்போது கூட அந்த முஸ்லீம்களை பொறுத்தவரை அதிக அந்த அதிகாரத்தை இதுவரை யாரும் பெறவில்லை எப்படி என்று சொன்னால் ஆளுகின்ற கட்சி யாரோ எந்த கட்சியோ அந்த கட்சியிலே அங்கம் வகிக்கக்கூடிய சிறுபான்மையைச் சேர்ந்த யாராவது ஒருவர் தான் அமைச்சராகவோ நாடாளுமன்ற மேல்சபை உறுப்பினராகவோ வருகிறார் சரி அப்போது கூட அவர்களால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எந்த நன்மையும் இதுவரை இருந்ததில்லை என்று சொன்னால் திமுகவோ அண்ணா திமுகவோ காங்கிரஸோ பிஜேபியோ எந்த அரசும் இந்தியாவிலே முஸ்லீம்களே இரண்டாந்திர குடிமக்களாகத்தான் இன்றுவரை நடத்துகிறார்கள் அப்போ நீங்கள் ஆரம்பத்திலேருந்து இவங்க யாரு கூடயும் நீங்கள் கூட்டணி வச்சிருக்க கூடாது எல்லாரும் எதிர்த்துட்டே வந்திருக்கணும் உங்களுக்கு மட்டும் எப்போல்லாம் சாவகமாக லாபகமாக உங்களுக்கு நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் மட்டும் கூட்டணி வச்சுக்கிறீங்க குட்டி குட்டி கோரிக்கைகள் நிறைவேற்றிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் சந்தர்ப்பவாதி தானே அரசியல் என்பது சந்தர்ப்பம் தான்

அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் அதிலிருந்து மாறுபடுகிறார் இல்ல அவரால் சமூகத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சா இல்லையா இல்ல அவரால் சமூகத்தில் அதுதான் நான் சொல்றேன் அவர் முதலமைச்சராக அந்த அதிகாரத்தை வரும்போது தான் அவர் அந்த மாற்றத்தை கொடுக்க முடிந்தது அதாவது சாதி மதம் பேதம் இதெல்லாம் பார்க்காம அனைவரையும் ஒருங்கிணைத்து சென்றால் தானே ஒரு அதிகாரத்தை சுவைக்க முடியும் அதிகாரத்தில் போய் உட்காந்து நம்ம சமூக மக்களுக்கு சேவை செய்ய முடியும் முஸ்லீம்கள் ஓட்டெல்லாம் முஸ்லீம்களுக்கு தான் முஸ்லீம் வேட்பாளருக்கே போடுங்கன்னு ஒரு சமூகத்தில் பிளவுகளை உண்டாக்குறாரு இஸ்மாயில் எப்படி அதாவது எப்படின்னா சுதந்திரம் அடைந்து இந்தியாவிலே தமிழகத்திலே இது எழுபது ஆண்டுகளுக்கு மேலே ஆகிறது சரி பல்வேறு அமைப்புகள் முஸ்லீம் லீக் உட்பட முஸ்லீம் லீக் தான் முத முத இந்தியாவில் ஒரு அமைப்பு காங்கிரஸ் அடுத்தது முஸ்லீம் லீக் இருந்துச்சு அப்போ அந்த முஸ்லீம் லீக் காங்கிரஸை விட்டு திமுகவோடு அணுசேருகின்ற போது தான் மூன்று பேர் முஸ்லீம் லீக் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஓகே அப்போது அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மூன்று முஸ்லீம் எம்எல்ஏக்களும் திமுக ஆட்சியில் அங்க வைக்க முடியவில்லை தோழமை கட்சின்னு சொல்லி இது பண்ணுறாங்க திமுக சார்பாக சாதிக் பாட்சா வராது சாதிக் பாஜா வருகின்ற போது முஸ்லீம் அமைப்புகளின் கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்ற அவரால் முடியவில்லை ஏனென்று சொன்னால் அவர் என்ன சொன்னாலும் அறிஞர் அண்ணாவோ கலைஞர் கருணாநிதி என்ன முடிவெடுக்கிறார்களோ அங்கே தான் அவர் அங்கே முடிவெடுக்கப்படுது அதே போல் தான் காமராஜர் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைமையாரோ அவங்க சொல்வது தான் கேட்பாங்க அதே தான் அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவிலே மிகப்பெரிய இரண்டாவது பெரும்பான்மை சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் அதாவது இந்திய சுதந்திர விடுதலை போராட்டத்திலே சீரழிந்த பாழ்மணலை செப்பனிட்டு நீர் நீர்ப்பாய்ச்சி செம்மையாக்கி வீரர்களின் எலும்புகளை நாட்டி வைத்து விசை மிகுந்த நரம்புகளால் வேலிகட்டி ஈரமுள்ள தசைக்குழை எருவாய் கொட்டி இன்னுயிரா மூச்சதனை தென்றலாக்கி இந்தியாவிலே இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டு சிறைச்சாலைக்கு சென்று பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இழந்த இஸ்லாமிய சமுதாயம் இன்றுவரை எந்தவித அரசியல் அதிகாரத்தையும் பரவில்லை என்பதை உயிரிழந்தாங்கன்னு தெரியல உங்களுக்கு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் விடுதலைக்காக விடுதலைக்காகடா எப்படி இந்தியாவில் வந்து இந்துக்கள் முஸ்லிம் பிளவு போட்டு நிக்கணுங்கிறதுக்காக விடுதலை வாங்குறாங்க இல்ல இல்ல அப்ப நீங்க எப்படி அதுக்கு தான் வர انا அதுக்கு தான் வரேன் ஆக இப்படி தியாகம் செய்து இந்திய சுதந்திரத்தை கட்டிக்கா அவங்களுடைய தியாகத்தள கொச்சையப்படுத்துறாரோ நான் சொல்றேன் இல்லை அது வந்து உங்களுடைய பார்வை

அவருக்கு போட சொல்லுவேன் நான் அவர் போட சொல்லி போட சொல்லுவேன் அவர் பாஜகவை ஆதரிக்கிறாரு இந்துத்துவ கொள்களை ஏற்றுக்கிறாரு பாஜக திட்டங்களை வரவேற்பார் ஆனால் கண்மூடித்தனமாக ஒருத்தர் இஸ்லாமியர் அப்படின்னு தெரிஞ்சாலே ஓட்டு போடுவோன்னா நீங்கள் ஒரு பச்சையான சுயநலவாதியும் தெரியல இல்லை நான் ஒரு மதவாதியும் தெரியல நான் மதவாதி என்றால் நீங்கள் மதவாதி சுயநலவாதி சந்தர்ப்பவாதி இது மூணுமே உங்களுடைய பேர் மூன்றுமே ஏன்னா நீங்கள் திமுக ஒரு இஸ்லாம் என்னாரா அவருக்கு ஒரு குத்து பாஜக இஸ்லாம் நினைக்கிறாரா அவருக்கு ஒரு குத்து அதிமுக இஸ்லாம் நினைக்கிறாரா அவருக்கு ஒரு குத்து உங்கள்கிட்ட என்ன கொள்கை இருக்கு கோட்பாடு எந்த முஸ்லீம் ஓட்டு முஸ்லீமுக்கு என்ற விஷயத்தில் அதுதான் சொல்ல வரேன் இந்த எழுபது ஆண்டு கால ஆட்சியில் முஸ்லீம் அமைப்புகளோ முஸ்லீம்களோ உயர்ந்த அதிகார அந்தஸ்து பெறவில்லை அதற்கு அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் முஸ்லீம் ஓட்டு முஸ்லீமுக்கேன்னு சொன்னால் அவர்களுக்கு மற்ற ஓட்டு போட மாட்டாங்கன்னு பயப்படுறாங்க முஸ்லீம் தலைவர்கள் ஆனால் நான் சொல்கிறேன் முஸ்லீம் ஓட்டு முஸ்லீமுக்கே ஏன் என்று சொன்னால் முஸ்லீம் ஓட்டு முஸ்லீமுக்கே என்று சொல்லுகின்ற போது அந்த முஸ்லீம்

மூணு பேரும் நம்ம ஆதரிக்க மாட்டோம் நீங்க தான் இஸ்லாமியர் ஒரு மூணு பேரும் நீங்க ஆதரிக்கிறீங்க தான அர்த்தம் அப்ப மூணு பேரும் கட்சில நாளைக்கு ஜெயிச்சு வந்தாலுமே கூட மூணு பேரும் நான் திமுக நான் பாஜக நான் அதிமுக தான் நிப்பாரே தவிர இஸ்லாமியர் நிக்க மாட்டார் இல்ல அத மாட்டேன்னு சொல்றத நான் போறறேன் எப்படினா நீங்க நல்லா புரிஞ்சீங்க அவர் திமுக இருந்தாலும் அண்ணா திமுகம் காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் அவர்கள் நீங்களே இப்ப சொல்லி ஒத்துக்கு நீங்க அந்த கட்சி தலைவர் சொல்றத கேப்பீங்கன்னு கேப்பாங்கன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறதுல அதான் இயல்பு அதான் யதார்த்தம் அதுதான் அதை மாற்றணும் அதாவது முஸ்லீம்களுக்கு இன்று வரை உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை சட்டமன்ற நாடாளுமன்றங்களில் அப்போ உதாரணம் இன்னொரு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் நாற்பது வருஷத்துக்கு கோரிக்கையை முன்னெடுத்தார் அதனால அவருடைய சமுதாயம் எனக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு குறைஞ்சபட்சம் ஐம்பது சதவீதம் பேர் அவர் அவருடைய அந்த பாட்டாளி மக்கள் கட்சி வாக்களிக்கிறாங்க அப்போ வாக்களிக்கும் போது அவர் சொல்ற அந்த அந்த சமுதாயத்திற்கான கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு அரசியல் அங்கீகாரம் அவர்கள் கிடைக்கிறது அந்த நிலை முஸ்லீம் இல்லை அந்த நிலையை உருவாக்கணும்னு தான் முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு கழகம் பொதுச்செயலாளர் இடி முஸ்லிமாய் நான் முஸ்லீம் ஓட்டு முஸ்லீம் அது இன்றைக்கு இஸ்லாமிய மக்களும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது இஸ்லாமிய மக்களோட வரவேற்பு பெற்று அதாவது அதாவது அப்படி பெற்றுருக்குன்னு நினைச்சிங்க அப்படின்னா திமுக வந்து பாஜகவோட கூட்டணி போகுதுன்னு பேசிக்கிறாங்க இது இஸ்லாமியர்களுக்கு நல்லதா அப்படியே ஒரு பதிவு புரியும் கேக்குறீங்க ஏன் ஏன் கவலைப்படுறீங்க அதான் உங்க பக்கம் தான் முஸ்லாம் எல்லாம் வந்துட்டாங்களே ஏன் கவலைப்படுறீங்க இல்ல அதாவது திமுக இஸ்லாமியர் வரல அதுக்காக தான் அந்த திமுக கண்மூடி மாயையில் இருக்கின்ற இஸ்லாமியர்களை வெளிக்கொணர வேண்டும் அதாவது திமுக கட்சியில் இஸ்லாமியர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடையாது திமுக ஆட்சியில் இஸ்லாம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல நீங்க வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருவீங்க கண்டிப்பா அதாவது எப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கொடுப்பீங்க இல்ல தமிழ்நாட்டில் இஸ்லாமிய எண்ணிக்கை என்னன்னு எண்ணி பார்க்கணும் இருங்க இருங்க தமிழ்நாட்டில் இஸ்லாமிய எண்ணிக்கை எவ்வளவு இந்துக்கள் எண்ணிக்கை எவ்வளவு கிறிஸ்தவ எண்ணிக்கை என்னும் போகும் யார் அதிகமா இருப்பாங்க இஸ்லாமிய மக்கள் பத்து சதவீதம் இருப்பாங்க நான் யார் அதிகமா இருப்பான்னு கேட்டேன் எத்தனை சதவீதம் கேட்கல இந்துக்கள் அதிகமா இருப்பாங்க இந்துக்கள்னா சொன்னால் யார் சொல்கிறாங்க சொன்னா யார் சொல்றாங்க பிராமணர்கள் இந்துக்கள்னு சொல்றாங்க சட்டப்படி சட்டப்படி ஒரு முதலியாரோ பிள்ளையாரோ தேவரோ நாடாரோ யாரு அவங்களே சில பேர் சொல்றாங்க இந்துக்கள் சில பேர் சில பேர் அவங்க சட்டப்படி அவங்களா யாரு இந்த நாட்டு குடிமக்கள் சட்டப்படி மத ரீதியாக அவன் யாரு சார் சட்டம் படிச்சிருக்கீங்களா சொல்லுங்க கிஸ்தவர் அல்லாதவர் இஸ்லாமியர் அல்லாதவர் சீக்கியர் அல்லாதவர் புத்திஸ்ட் அல்லாதவர் இவங்க எல்லாரும் இந்துக்கள் 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 இல்லையா அப்பனா அவங்களா இந்துக்கள் தான் மற்ற சாதி இந்துக்கள் எல்லாரும் இந்துக்கள் தான் அப்ப அவங்களுடைய ஓட்டு தான் அதிகமா இருக்கு அவங்க எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க ஆனா எதிர்பார்க்கல அப்ப நீங்க பிரிவினை தூண்றீங்க இல்ல இல்ல அதாவது ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும் என் பக்கத்து வீட்டுல என்னுடைய முகமது வந்து என் நண்பரா இருக்கிறாரு நீங்க என்ன சொல்றீங்க இஸ்லாமியர் ஓட்டு இஸ்லாமியர் இருக்குதான் ஆமா என் பக்கம் எல்லாம் வந்துடாத அப்படின்னு நீங்க மிரட்ட வைக்கிறீங்க அப்ப எனக்கு அவனுக்கு நட்பு போவாது இல்ல கிடையாது போவாது எப்படி எப்படி போனா நீங்க வந்து ஒரு முருகனையோ ஒரு பிள்ளையாரையோ ஒரு வந்து தேவர் சமுதாயத்தை கடவுளையோ நீங்க கும்பிடுறீங்க இந்து கடவுள்னு சொல்லுங்க ஜாதி கடவுள் இந்து கடவுள் கும்பிடுறீங்க நாங்க வந்து அல்லாஹ் கும்பிடுறோம் சரி பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஒரு ஆபத்தில் நாங்கள் உதவி செய்கிறோம் நீங்கள் உதவி செய்யறீங்க ஆம்மா எங்கள் வீட்டில் வந்து ரம்ஜான் கொண்டாடின்னா பிரியாணி அவங்களுக்கு தரும் உங்களுக்கு தரும் பொங்கல் கொண்டாடின்னா நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் ஆனால் நான் வந்து அல்லாஹ் தான் கும்பிட்றேன் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் முருகனை தான் கும்பிட்றீங்கம்மா இதில் எப்படி நம்முடைய நட்பும் உறவும் பாதிக்கப்படாதோ அதே போல் அரசியல் ரீதியான அங்கீகாரத்தை அரசியல் ரீதியான அதிகாரத்தை பெறுவதற்கு நான் முஸ்லீம் ஓட்டு முஸ்லீமுக்கே போடுவோம் சொல்லும் போது அதில் எந்த பாதிப்பு ஏற்படாது முஸ்லீம் ஓட்டு முஸ்லீம்களுக்கேன்னு சொல்றதே ஒரு பிரிவினை இல்லை இல்ல இல்ல இப்ப இந்துக்களின் சொல்லலாமா சொல்லலாம் 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 நீங்க வந்து திராவிடர் கிடையாது இல்ல இல்ல நான் நான் என்ன சொல்றேன்னா இப்ப நீங்க தான் சொன்னீங்க எல்லா இந்துக்கள் எல்லாரும் இந்துக்கள் சொல்ல பெரும்பான்மை யாருன்னு கேட்டால் சொன்னீங்க இந்துக்கள் சொல்றீங்க அதாவது அப்போ திமுக சேர்ந்தவர்கள் திராவிடர்னு சொல்றாங்க திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க திராவிடம் சொல்றாங்க அப்போ அவங்களாம் யாரு அவங்களாம் இந்துக்கள் தானே திமுகவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கூட தங்களை திராவிடர்கள் தான் அடையாளப்படுத்திக்கிறாங்க அதாவது அது வெயில திராவிடர்கள் அடையாளப்படுத்தினாலும் ஒரிஜினலாக நிட்டினா நீங்கள் திராவிடரா இல்லையா இல்லை திராவிடர்னா அதாவது கர்நாடகா ஆந்திராவை சேர்ந்தவர்கள் அந்த பூமியில் பிறந்தவர்கள் தான் திராவிடர்கள் அப்போ நீங்கள் தமிழரா இல்லையா தமிழ் தமிழ் தமிழ்நாட்டில் தமிழ் பேச தமிழர்களா ஒன்று கொடுன்னு சொல்ல வேண்டியது தானே அது என்ன இஸ்லாமர்களா ஒன்று கொடுக்கும் அதாவதுங்க நீங்கள் இன்னைக்கு தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு வாங்கியிருக்காங்க சரி ஏன் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அந்த இடஒதுக்கீட்டே முஸ்லீம்கள் தான் சொல்லி இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தாங்க ஓகே அப்போது அவர்களை விட இன்றைக்கு முஸ்லீம்கள் கல்விகளும் பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்புகளும் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் யாருக்கும் இல்லை ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது இடஒதுக்கீடு சென்று போய் சேரலுங்கிறது எல்லாமே சரி ஆனால் அது இஸ்லாமியர்லாம் கூடி நம்ம ஓட்டு போட்டு ஒருத்தர் ஆளுநர் நியமிச்சுட்டா எல்லாம் சரியாயிரணுங்கிறது நம்புறதுங்கிறது ஒரு கண்முடித்தனமான பார்வை இல்லை 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 அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க அண்ணா திமுக ஆட்சியில் பதினோரு பேர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட வெளியே போகிறாங்க சரி அப்போ ஆட்சிக்கு பிரச்சனை ஏற்படுது மீண்டும் அவரிடம் பேசி அந்த பதினோரு பேர் வந்து அஇஅதிமுகவில் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் வாங்குறாரு அப்போது ஆட்சிக்கு தேவை நூற்றி பதினேழு சீட்டு அந்த பதினோரு பேர் வரும்போது மெஜாரிட்டி கிடைக்குது அதே போலத்தான் நான் என்ன சொல்கிறேன்னா தமிழகத்திலே உள்ள முஸ்லீம் கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து முஸ்லீம் வேட்பாளர்களை வேட்பாளர்கள் நிறுத்த வேண்டும் அப்படி நிறுத்துக்கின்ற போது இருபது தொகுதிகளில் முஸ்லீம் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் அல்லது பதினைந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றால் முஸ்லீம்கள் ஆதரிக்கக்கூடிய ஆட்சி கூட்டணி ஆட்சி அமையும் அப்போ இஸ்லாமிய மக்களுடைய கோரிக்கைகள் அங்கே ஏற்கப்படும் என்பது என்னுடைய வாதம் இஸ்லாமியர்களால் முதலமைச்சர் ஆக முடியுமா ஆகலாம் எப்படி ஆகும் அதற்கு உதாரணம் கேரளாவில் சி எச் முகமது கோயா ஆனார் வெறும் பதிமூணு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு சார் நீங்க கேரளாவுடைய சட்டமன்ற தொகுதி எண்ணிக்கையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிடாதீங்க தமிழ்நாட்டில் இருநூத்தி நாலு தொகுதிகள் ஆமாம் சார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நீங்க சேர்த்தா கூட ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் அனைவரும் சேர்ந்து ஓ நாம் ஒருத்தர் ஓட்டு போடுவோம் சொன்னால் கூட ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்க முடியாது அது தெரியுமா உங்களுக்கு அதாவதுங்க நீங்கள் சொல்கிற பாணி வேற நான் சொல்கிற பாணி வேற நான் சொல்கிற பாணிதான் தான் யதார்த்தம் நீங்கள் சொல்கிறது கற்பனை இல்லை இல்லை இதுதான் இதுக்கு இது கற்பனை என்பது ஒரு திட்டமிடல் திட்டமிட்டு பணி செய்கின்ற போது இருபது தொகுதியிலே முஸ்லீம் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் அதிமுகவோ திமுகவோ ஆட்சி அமைக்கக்கூடிய வலிமை இல்லை என்றபோது இந்த முஸ்லீம் எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கோ திமுகவுக்கு யாருக்கோ அவர் ஆதரவு கொடுக்கும்போது அவர் முதலமைச்சர் ஆவார் எங்களை சார்ந்தவர்கள் துணை முதலமைச்சர் ஆவாங்க கல யதார்த்தம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா தெரியாதா கலயதார்த்தம் தெரிஞ்ச தமிழ்நாடு அரசியல் கலதார்த்தம் திரு இஸ்மாயில் அவர்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியாது நீங்கள் சொல்கிறீங்க எல்லா முஸ்லீம் கட்சிகளையும் கலைச்சிட்டு ஏன் தலைமையை ஏற்றுக்கிட்டா பேராசிரியர் காதர் மொய்தீன் அல்லது பேராசிரியர் ஜவஹர்ல்லா அல்லது நல்லை முபாரக் அல்லது ஹைதர் அலி தடா ரஹீம் ஆகியோர்களில் ஒருவரை தமிழகத்தின் துணை முதல்வராக ஆக்கி காட்டுவேன் முடியுமா நடக்குமா என்றால் முடியும் நடக்கும் இது சாத்தியம் வெழுவது நிச்சயங்கிறீங்க எப்படி இதுதான் இப்போ சொன்னது தான் பதினஞ்சு எம்எல்ஏ வெற்றி பெற்ற நீங்களே ஆகக்கூடாது உங்களால் நான் வந்து அந்த விரும்பலை

ஆயிரம் வழக்கில் முஸ்லீம் வேட்பாளர் எடுத்து வரும் சேப்பாக்கத்தில் முஸ்லீம் வேட்பாளர் எடுத்து வரும் மற்ற கட்சிகள் திமுக அண்ணா திமுக ஒரு திமுக ஒரு அணி அண்ணா திமுக ஒரு அடுத்து ஒரு அணி உருவாகுன்னு வச்சுங்க அங்கே மூன்று அணி முஸ்லீம் வேட்பாளர் அணி நான்கு அணி நிற்கின்ற போது முஸ்லீம் வாக்காளர் அனைவரும் சிந்தாமல் சிதறாமல் அந்த முஸ்லீம் வேட்பாளருக்கு வாக்களித்தால் நிச்சயம் வந்து முஸ்லீம் வேட்பாளர் வெற்றி நாலு பேருமே இஸ்லாமில் நிற்க வைக்கிறாங்க என்ன பண்ணுவீங்க நாலு பேரும் இஸ்லாம் ஏதாவது ஒருத்தர் வந்துடுவாங்க அதுதான் சார் திரும்பி திரும்பி கேட்குறேன் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையுமே ஒவ்வொரு தொகுதிக்கும் உதாரணத்துக்கு இருபது சதவீதம் வச்சுருந்தா கூட எப்படி ஜெயிக்க முடியும் அந்த இருபது அதுதான் சொல்கிறேன் நாலு அணி நிற்கும் போது முஸ்லீம் வாக்காளர்கள் முஸ்லீம்களுக்கு வாக்களிக்க வேண்டும் முஸ்லீம் வேட்பாளர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று வாக்களிச்சாலும் ஜெயிக்க முடியாது அதான் சொல்லி எண்பது சதவீதம் இந்துக்கள் ஓட்டு இருக்கு இருபது சதவீதம் இஸ்லாமியர் ஓட்டு எப்படி ஜெயிப்பீங்க அதுதான் நாலு அணி நிற்கும் போது நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக இருபது சதவீதம் நாங்கள் ஜெயிச்சிடணும் இருபது ஆயிரம் இருபது சதவீதம் ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியும் அதற்கான வேலைப்பாடு தான் இப்போ செய்கிறோம்

திமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் முஸ்லீம்களை ஏமாற்றுகிறார் என்பது சொல்லிதான் நீங்களே இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறீங்களே பிஜேபி ஏமாத்துதுன்றீங்க ஆனா பிஜேபி நிறுத்தினா வேலூர் ஓட்டு போடுவோம் அங்கே இரட்டை நிலப்படையா அங்க முஸ்லீம்கள் இல்லை என்றால் அந்த முஸ்லீம் வாக்குகள் வீணாக போகக்கூடாது என்பதற்காக சார் நீங்கள் கட்சி எதிர்க்கிறீங்களா கொள்கை எதிர்க்கிறீங்களா எதை எதிர்க்கிறீங்க நீங்க ஒரு சுத்தமாக புரியலை மக்களுக்கும் புரியாது ஏன்னா பிஜேபி சார்பாக ஒரு இஸ்லாம் வேட்பாளர் நிக்கவாஸ்ட்டா ஓட்டு போடுங்கிறீங்க ஆமா ஆனால் அங்கே இஸ்லாமிய வேட்பாளர் பிஜேபி பிஜேபிலாம் ஓட்டு போடாத இவங்களை மட்டும் ஓட்டு போடுங்க என்னது அதாவது அங்கே வந்து நாங்கள் முஸ்லீம் வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் நாங்கள் எங்க வேட்பாளர் வெற்றி தான் பாடுபடுவோம் வே இப்ராஹிம் ஓட்டு போடாதான் சொல்லுவோம் எங்கள் வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை வேற எந்த முஸ்லீம் வேட்பாளர் இல்லை என்றால் அங்கே மட்டும் என்ன கட்சி வருது உங்களுக்கு அங்கே இஸ்லாமியராக பார்க்க வேண்டியது நீங்கள் அதுதான் பார்க்குறோம் ஆனால் வேலூர் அபிராயம் ஓட்டு கேளுங்க அதுதான் அதாவது அதாவது வேலூர் ஓட்டு கேளுங்க சரி நாங்கள் அப்படின்னா ஒரு கட்டத்தில் மோடி எதிர்த்துருங்க பிஜேபி வாரான்னு சொல்லுங்க அவங்க வந்து வேலூர் பிராயம் நிறுத்துவாங்க அவங்களுக்கு ஓட்டு கேளுங்க அது அதாவது உங்கள நம்ம முன்னாடி வராது நாங்கள் அங்கே வேட்பாளர் போடுவோம் பேச்சு கேட்டு இத்தனை பேர் வரும் நீங்கள் முதலமைச்சர் ஆகிடுவீங்க நீங்கள் நாங்கள் அங்கே வந்து வேலூர் அபிராயம் எதிர்த்து முஸ்லீம் வேட்பாளர்களை நிறுத்துவோம் சரி நிறுத்தப்படவில்லை என்றால் தான் அது நிறுத்தலன்னா அவன் ஓட்டுக்கு போகிறான் ஆட்டோமேட்டிக்காக அவன் முஸ்லீம் வேட்பாளர் போடுன்னு சொல்லுவான் நிறுத்தலன்னா வேலூர் பிராயம் போடுன்றீங்க அவர் வெளியூர் இப்ராஹிம் யாரோட பேச்சை கேட்பாரு அவர் மோடியோட பேச தான் கேட்பாரு அப்புறம் நீங்க போட்டது வேஸ்டா இல்லையா அப்போ முஸ்லீம் மக்கள் நீங்க ஏமாத்துறீங்க இல்ல அதாவது எப்படின்னா முஸ்லீம் நீங்களே சொல்றீங்க மோடி தான் பேச்சா வெளியூர் கேப்பார் முஸ்லீம் மக்கள் ஓட்டு போடுன்னு நீங்களும் வழிகாட்டுறீங்க அப்போ மக்களை ஏமாத்துறீங்கன்னா கிடையாது எப்படி எப்படின்னா அவன் முஸ்லீம்கள் வாக்காளர்கள் வெற்றி தான் அவன் வந்து போக முடியும் ஆனால் பிஜேபி தமிழ்நாட்டில் கிடையாது இல்லாது அப்படின்னும் போது அவர் வெற்றி பெற மாட்டார் அது எனக்கு தெரியும் அப்படியே ஏன் ஓட்டு சொல்றீங்க சொல்கிறீங்க நாங்கள் முஸ்லீம் போகிறது முஸ்லீம் ஓட்டு போட்டு சொல்லிட்டோம்ல அதை வந்து நிலைநிறுத்துவதற்காக சொல்லி தான் ஆகணும் சார் அப்போ நான் இங்கே தான் இங்கே இரட்டை நிலைப்பாடு ஒன்று நம்ம மத ரீதியாக போகணும் மத ரீதியாக போகமாட்டேங்கிறீங்க ஏன்னா அங்கே வந்து கட்சி வந்துடுதுன்னு சொல்கிறீங்க அப்போ கட்சி ரீதியாக போகணும் இல்லை எந்த பாகுபாடும் பார்க்காம போகணும் நீங்கள் ஒரு பாகுபாடை பார்த்துட்டீங்கன்னாலே அதை நீங்கள் இரட்டை நிலைப்பாடு எடுத்து தானே ஆகணும் அதாவது மக்களுக்கு தெரியும் முஸ்லீம்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சி திமுக எம்பிக்கள் வெற்றி பெறுகிறார்கள் ம்

பாராளுமன்ற வரலாற்றை பாருங்கள் வெளிநடப்பு செய்யும் போது அந்த ஓட்டெடுப்பில் ஆளுங்கட்சி வெற்றி பெறுது அது பல்வேறு பல்வேறு காலகட்டத்தில் இந்தியாவில் இந்திய சட்டங்களில் ஏற்றுகின்ற போது எதிர்க்கின்றவர்கள் வெளியே போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் அங்கே எதிர்த்து ஓட்டு போடாமல் அது புறக்கணி ஓட்டு புறக்கணிப்பு வெளிநடப்புன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிறவங்க அந்த சட்டத்தை நிறைவேற்றுறாங்க அதனால் அதுதான் இந்த நெட்டை நிலை நான் என்ன சொல்கிறேன் நான் இப்போ எதுவும் தெரிவிச்சிட்டாங்கன்னு வச்சிருவோம் ஆமாம் தெரிவிச்சிட்டாங்க அது நிறைவேறாமல் போயிடுமா அப்படி சொல்ல முடியாது அப்படியே போராட்டம் பண்றேன் அப்போ அப்பனா நீங்க என்ன பண்றீங்க அதிமுக பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க இல்ல இது திமுக பத்தி மட்டும் பேசுறீங்க இல்ல கிடையாது சரி அதிமுக என்ன பண்ணுச்சுன்னு சொன்னீங்க அதிமுக ஓட்டு போடுச்சு சி ஆதரிச்சு ஓட்டு போடுச்சு வெளியனுப்பு செஞ்சுச்சு வெளியனுப்பு செஞ்சு அப்ப அது அதாவது அப்ப திமுக ஒரு சட்டம் அதிமுக ஒரு சட்டம் நான் அதுதான் அதனாலதான் இந்திய எல்லா கட்சியும் முஸ்லீம்களை ஏமாத்துறாங்க அதனால முஸ்லீம் மட்டும் முஸ்லீம் வேட்பாளர்கள் போடுறதுன்னு சொல்றோம் அதுக்குதான் சொல்றோம் அங்கதான் சார் நான் சொல்றேன் எல்லா கட்சியும் ஏமாத்துறாங்கன்னு தெரியும் நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு என் கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொன்னீங்கன்னா பிரச்சனையே கிடையாது முஸ்லீம் ஓட்டு முஸ்லீம்களுக்கு சொன்னீங்கன்னா நாலு கட்சி நீங்கள் எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சியிலும் இஸ்லாமிய பலர் இருக்கிறாங்க உங்கள் பேர் கூட்டத்தை விட அவங்க பையன் நிறைய கூட்டம் இருக்குது அங்கே அவங்க நிற்க வச்சு ஓட்டை வாங்கிப்பாங்க நீங்கள் அவங்களுக்கும் ஓட்டு போடுன்றீங்க அப்போ நீங்கள் யார் அதாவது நாங்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய இடத்துல முஸ்லீம் வாக்காளர்கள் எங்கே அதிகமாக இருக்காங்களோ அங்கே தான் வந்து நாங்கள் வேட்பாளர் நிறுத்துவோம் ம் அதை வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் அந்த சிந்தனையை நோக்கி செல்வோம் ம் அந்த வெற்றியை நோக்கி நாங்கள் பயணிக்கின்ற போது நீங்கள் சொன்னீங்களே இப்போ நாங்கள் இங்கே என்ன பண்ணுறதுன்றான் இப்போ நீ இருக்க முஸ்லீம் வேட்பாளர் முஸ்லீமுக்கு போடு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அதாவது நாங்கள் அந்த சொன்ன அந்த வார்த்தையில் வந்து மாறக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுறோம் ஓகே ஆனால் நாங்கள் வந்து நாங்கள் எங்களுடைய நோக்கம் ஒரு பதினைந்து சீட்டோ இருபது சீட்டோ முஸ்லீம் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் ஆளுகின்ற அதிமுகவோ திமுகவோ பிஜேபியோ கூட இல்லை காங்கிரஸ் கூட ஆட்சிக்கு வருவதற்கு எங்களுடைய பதினைந்து முஸ்லீம் எம்எல்ஏக்கள் அல்லது இருபது முஸ்லீம் எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கொடுங்கள் என்று கேட்கின்ற போது நாங்கள் எங்கள் சமுதாயத்துக்கு தேவையான அந்த கோரிக்கைகளை வைத்து இதற்கு நீங்கள் இது ஆதரவு தந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருவோம் எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணும் இத்தனை அமைச்சர் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அந்த ஆட்சிக்கு திமுகவுக்கு அந்த ஆதரவு கொடுப்போம் ஆட்சியை நிலைநிறுத்துவோம் தமிழகத்துடைய மாண்பை இந்தியாவின் மாண்பை அரசியல் சட்ட நெறிமுறைகள் நாங்கள் பாதுகாப்போம் அதாவது முஸ்லீம்களாக இணைவீங்க தமிழர்களாக இணைய மாட்டீங்க இந்தியா இந்தியர்களை இணைய மாட்டீங்க ஆனால் இந்தியாவோட சட்டத்தை காப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம் இந்தியாவோட சட்டம் மதச்சார்பு சட்டம் மதச்சார்பட்ட சட்டம் தான் ஆமாம் ஆனால் சார்பாக இருப்பீங்க ஆமாம் மதச்சார்பற்ற சட்டப்படி தான் நடப்போம் அதாவது மதச்சார்பற்ற சட்டப்படி நடப்பேன் ஆனால் மதச்சார்பாக தான் இருப்பேன் ஆமாம் எப்படி எல்லாமே அப்படிதான் அதாவது நீங்கள் எல்லாமே திருடர்கள் நானும் திருடன்னு சொல்கிறது எப்படி அபத்தமான வாதம் இல்லை இல்லை அப்படி இஸ்மாயில் வாதம் கிடையாது அதாவது எப்படின்னா நீங்கள் இந்துக்கு இந்தியா மதச்சார்பற்ற நாடு ஆனால் யாருக்கு என்ன விருப்பமோ அந்த சாமியை கும்பிடலாம் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றலாம் அதுதான் அரசியல் சட்டம் ஓகே அதே போல் தான் நாங்களும் செயல்படுவோம்னு சொல்கிறோம் இந்த அரசியல் சட்டம் என்ன சொல்லியிருக்கிறதோ மதச்சார்பற்ற நாடு அந்த மதச்சார்பற்ற சட்டத்தை நிலைநிறுத்துவதற்கு முஸ்லீம்களை ஒருங்கிணைத்து பாடுபடும் எப்படி இந்தியாவில் வந்து அந்த சுதந்திர போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்கள் இரத்தம் செஞ்சு உயிரிழந்தார்களோ அதே போல் இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு நாட்டுடைய சட்டங்களை பாதுகாப்பதற்கு முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு கழகமும் மற்ற இஸ்லாமிய அமைப்புகளை ஒருங்கிணைத்தும் நாங்கள் செயல்படுவோம் என்பதே நாங்கள் சொல்கிறோம் தமிழ்நாட்டில் பல இஸ்லாமிய தலைவர்கள் இருந்தாங்க ஆனால் யாருமே வந்து இஸ்லாமிய ஓட்டு இஸ்லாமிய இருக்கோ அப்படின்னு சொல்லியோ அல்லது இஸ்லாமிய வாக்குகள் எங்களுக்கு மட்டும் செலுத்துங்க இஸ்லாமியர்கள் தனியாக நில்லுங்க தனித்து இருங்க அப்படின்னும் சொல்லி நம்ம பார்த்தது கிடையாது ஆனால் இஸ்லாமிய ஓட்டி இஸ்லாமியர்களுக்கே தான் வேணும் அப்படின்னு ஒரு புதிய முழக்கத்தை முன்னு வச்சிருக்கிறாரு திரு இஸ்மாயில் அவர்கள் சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் எங்களோட வந்து உங்களுடைய வருகையையும் கருத்து பேசுகிற மிக்க மிக நன்றி 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 சார் நன்றி வணக்கம் நடைபெறே மீண்டும் ஒரு கொடி பறக்க நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறுபான்மை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழி வருவன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்